to the attention of this house, because the objective of this debate must not be to blame pin on each other, but primarily to understand why riots are taking place and how a collective as a house as a channel maatanda eppa paathalum politics neengala endha programum paaka vidrathe illa அப்படி என்னதான்டா இன்ட்ரெஸ்ட்டு? மேனேஜரை கரெக்ட் பண்ணோமா, அப்ராடு போய் செட்டில் ஆனோமான்னு இல்லாமல் அரசியல் குரசியல். ஷே டேய், உனக்கு அரசியல்னா என்ன அவ்வளோ சீப்பாக போயிடுச்சா? காமராஜர், அண்ணா இந்த மாதிரி தலைவர்கள் இருந்த ஒரு புனிதமான ப்ரொஃபஷன்ரா அது? என்னது ப்ரொஃபஷனா? நீ சொல்கிற ப்ரொஃபஷனில் இருக்கணும்னா என்னென்ன தகுதி வேணும்னு தெரியுமா? தகுதி தானே சொல்கிறேன் கேளு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டில் எத்தனை தொகுதிங்க இருக்குது, ஒரு ஒரு தொகுதிக்கு என்ன தேவை, அந்த தொகுதியில் மக்கள் தொகை என்ன, ஒரு தொகுதியில் எத்தனை ஸ்கூல் இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்குது, எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனை குளம் இருக்குது, எத்தனை ஏரி இருக்குது. இப்படி அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குடா. இப்போ புரியுதா அரசியலுக்கு வர என்ன தகுதி வேணும்னு? டேய் நிறுத்துடா, விட்டா இன்றைக்கி ஃபுல்லாக லிஸ்ட்டாக போட்டு போக போல இருக்கு. நீ சொல்கிற எந்த தகுதியும் தேவையில்ல, நான் சொல்கிறத கேளு. உன்கிட்ட எவ்வளோ பணபலம் இருக்குது, எவ்வளோ ஆள் பலம் இருக்குது, அதான் குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் வர குரூப் எத்தனை பேர் இருக்காங்க, நீ எந்த ஜாதி, அதில் உனக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, இப்படி பல மேட்டர் இருக்குடா. டே தினேஷ், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுடா. நீ சொல்கிற விஷயம்லாம் ஒன்றும் புதுசே இல்லை, ஆனால் இதெல்லாம் மாற்றி காட்டுறோன்னு சொல்கிறேன் நான். அது ரொம்ப கஷ்டம்டா. இப்போ நான் சொன்ன பணபலம் ஜாதி ஓட்டுன்னு நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சு, இதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏய் ஏன்டா கஷ்டம்னு நினைக்கிற? அதுக்கு தாண்டா உன்ன மாதிரி என்ன மாதிரி படித்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறோம். நம்மளாம் சேர்ந்தோன்னு வச்சுக்கிய இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நீ இப்படியே பகல் கனவு காண வேண்டியது தான். இல்லை தினேஷ், நீ வேணா பாரு, இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றம் வரதான் போகுது. அப்படி ஒரு அரசியல் மாற்றம் வந்து நீ மட்டும் அரசியல்வாதி ஆயிட்டேன்னா நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி பக்காவாக செட்டில் ஆகிடுவேன். எப்படி என் ஐடியா? டேய் உனக்கு அரசியல்னா ஒரு வியாபாரம் ஆகிடுச்சு இல்லை? ஏண்டா ஸ்டூடெண்ட்ஸ்னால் படிக்கணும், உன்ன மாதிரி என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால் வேலைக்கு போகணும், டீச்சர்ஸ்னால் பாடம் எடுக்கணும், இதோ ஃபார்மர்ஸ்னால் விவசாயம் பண்ணணும். இப்படி காலங்காலமாக நம்மளை வேலை மட்டும் பார்க்க வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கும்பல் கொள்ளடிச்சுக்கிட்டு உன்னையும் என்னையும் நம்ம மக்களையும் என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்காண்டா. அதை தட்டி கேட்க துப்பில்லாமல் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா. செக். ஓ அப்படியா? ஏண்டா அன்னி ஒரு ரெண்டு நாள் ஊரில் இல்லை லிஸ்ட்டாக அடுக்கிற அரசியலாம் புனிதமா? இருடி அன்னி ஊர்லேருந்து வரட்டும், உனக்கு இருக்கு. டே 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 டே, நானே இப்போ தாண்டா ஒரு ரெண்டு நாள் நிம்மதியாக இருக்கிறேன்டா, அது ஒன்று பிடிக்கலையா அன்னிக்கிட்டலாம் சொல்லிடாதரா ப்ளீஸ்டா. அந்த பயம் இருக்கட்டும். உனக்கு எதுக்குடா இந்த நாட்டை திருத்துற வேலையெல்லாம்? மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிற. ஆன்சைட் ட்ரிப் போனோமா, ஒரு பீச் ஹவுஸ் ஒன்று கட்டினோமா, பார்ஷா கார் வாங்கி செட்டில் ஆனோமான்னு இருக்கிறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த நாட்டை திருத்துற வேலையெல்லாம்? தினேஷ் நம்ம இப்படி யோசிக்கிறதே தப்புடா. அரசியலுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கு, அது உள்ளே இறங்கி அதை சுத்தப்படுத்தி காட்டணும்டா தினேஷ். பொது உடைமைன்னு ஒரு விஷயம் இருக்கு உனக்கு தெரியுமா? இது வரைக்கும் எந்த ஆட்சியும் சரி எந்த கட்சியும் சரி அந்த பொது உடைமை கொள்கையை பேஸ் பண்ணி எந்த ஸ்டெப்புமே எடுத்ததில்லை. அப்படி எடுத்தாங்கன்னு வச்சுக்கியேன் அவங்களால காசே சம்பாதிக்க முடியாது, அதனால் அதை பண்ணவே மாட்டாங்க. ஏதோ சொல்கிற. அப்போது அந்த பொது உடைமை அதை பண்ணுறதுக்கு ஆளே இல்லையா? இருக்காங்கடா. யாரா அது? நீ தான். என்னது? நானா? நானே என் மேனேஜர் மாமாவை கரெக்ட் பண்ணி ஆன்சைட் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேற. டே தினேஷ் நான் சொல்றது உன்ன மாதிரி என்ன மாதிரி படித்த யங்ஸ்டர்ஸ்டா நம்மளாம் மூடிட்டு இருக்கிறதுனால தான் கஞ்சா ஓட்டினவன், சாராயம் காசினவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணவன், ஏன் ரவுடிங்க இவனுங்கெல்லாம் இன்னைக்கு அரசியல் உள்ள குஷ்டானுங்கடா. இதெல்லாம் மாற்றி காட்டணும்டா தினேஷ். இப்போ நீ நான் பேசி ஒன்றும் இந்த நாட்டை திருத்திட முடியாது. அதுக்குன்னு ஒருத்தன் வரணும்டா, அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். அதுக்குன்னு ஒருத்தன் நிச்சயமாக வரதான் போகிறான், நீ வேணா பாரு. வணக்கம்,
என்னடா வணக்கம்லாம் சொல்ற, கொரோனா எஃபெக்டா? இதுதான் தமிழர்களின் பாரம்பரியம். இவனை பத்தியா, இவங்க மாமா எம்எல்ஏ ஆனாலும் ஆனாரு, இவன் ஒரு எம்எல்ஏ மாதிரி சுத்தின் திரியறான். வெள்ளை சட்டை என்ன, கூலிங் கிளாஸ் என்ன, பிரேஸ்லெட் என்ன, செயின் என்ன, ஓ ஸ்மார்ட் வாட்சா என்ன ஒண்ணு, இந்த கெட்டப்புக்கு மூஞ்சிதான் சுத்தமா செட் ஆகல. என்னடா என்ன பண்ற இப்போ? அண்ணா நான் இப்போ ஒரு பெரிய பிசினஸ் மேன். பிசினஸ் மேனா? ஓ, இந்த சிம் கார்டு கடை ஏதாவது வச்சிருக்கிறியா அண்ணா? அதுக்கு மேலண்ணா? அதுக்கும் மேல? ஆ, இந்த ஹைவேஸ்ல அந்த கூட கூலிங் கிளாஸ்லாம் விற்கிறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது? ஐயோ, அதுக்கும் மேலண்ணா? அதுக்கும் மேலையா? ஆ, புரிஞ்சிச்சு. அதாவது இந்த மால் வெளியில அந்த சாண்ட்விச் கடை ஏதாவது போட்டுக்கிறியா? வேண்டாண்ணே, நானே சொல்லிடுறேண்ணே. சொல்லு. சவுண்ட் சர்வீஸ் கடை வச்சிருக்கேண்ணே. எங்கள் மாமாவோட கட்சி மீட்டிங் எங்கே நடந்தாலும் சரி, நம்ம கடையில் தான் சப்ளை. அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற பேரை கூட சரவடி சாண்டின்னு மாற்றி வச்சுட்டேன். சம்மடா. ஆனால் இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து இந்த கட்சி மீட்டிங்லாம் நடக்கிறது இல்லையடா. ஆமாண்ணே, ஆனால் கட்சி நடக்கிற எல்லா ஆன்லைன் மீட்டிங்கும் இப்போ நான் தானே பார்த்துக்கிறேன். கலக்கிறடா, வேற என்னெல்லாம் பண்ணுற? லா படிச்சுட்டு இருக்கேண்ணே. அதுவும் இல்லாமல் சினிமாலையும் சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணே. மாமாவோட ரெக்கமெண்டேஷன்ல கூடி சீக்கிரம் கிடைச்சிடணே. ம், கலக்கிறியடா. எல்லாத்துக்கும் எங்கள் மாமா தானே காரணம். அரசியலில் பெரிய ஆகணும்னா அவர் மாதிரி லா படிக்க சொன்னார். சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகணும்னா சினிமாவில் நடிக்க சொன்னார். அதான் யோசிக்காமல் டக்குன்னு இறங்கிட்டேன். எப்படி என் மாஸ்டர் பிளான்? சம மாஸ்டர் பிளானாக இருக்குடா. சினிமா, அப்புறம் அரசியல், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மினிஸ்டரு, அப்புறம் சீஃப் மினிஸ்டரு, எல்லாம் ஓகேண்ணே. சிஎம் மட்டும் இப்போதைக்கு வேணாம், ஏன்னா நிறைய சிக்கல் இருக்கு. இப்போதைக்கு மினிஸ்டர் லெவலே போதும். அது சரி. ஏய், அவனை ஏன்டா கலாய்க்கிற? அவனுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அதனால அந்த ரூட்ல போறான். ஏன், சினிமாக்கு போயிட்டு அரசியலுக்கு வர்றது என்ன தப்பா? ஏய், சினிமால இருந்து அரசியல் வர்றது தப்பு இல்லடா. சினிமால மட்டும் இல்ல, வேற எந்த ப்ரொஃபஷன் இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம். ஏன், உனக்கும் எனக்கும் தெரிஞ்சு எவ்வளோ பேர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. வரது பிரச்சனை இல்லை, ஆனா வரவங்க பொது உடைமை கொள்கை உள்ளவங்களா இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு இருக்கணும். அப்படி இருந்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோ, மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. என்னமோ சொல்கிற, ஒன்றும் பெருசாக புரியல. அது விளங்குறவங்களுக்கு விளங்கட்டும், நீ போய் உன் வேலையை பாரு. போ. வீக்கெண்டில் எனக்கு என்னடா வேலை? அதான் ஆங்கிள் ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்து இந்த இன்ஸ்டாகிராமில் லோட் பண்ணுறிய, போய் அந்த வேலையை இருந்தால் பாரு. போ. ஏய், என்ன கலாய்க்கிறியா? பின் என்னடா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் உங்களுக்குலாம் சொசைட்டி மேலே எங்கேயாவது அக்கறை இருக்காடா? ஹேய், மறந்துட்டியா? நாங்களும் ஜல்லிக்கட்டுக்காக ரெண்டு நாள் மெரினா பீச்சில் போய் உக்காந்து மக்களோட மக்களாக போராட்டம் நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கும் இந்த சொசைட்டி மேலே அக்கறை இருக்குது தம்பி. ஆமாம் மாம்ஸ், அங்கே கொடுத்த வெஜ் பிரியாணியும் தக்காளி சாதம் டேஸ்ட்டு இன்னும் நாக்கில் அப்படியே நிற்குது. இவனை பாரு, இதுதான்டா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய பெரிய பிரச்சனையே. நீங்கள் கூட்டமாக போய் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டா உடனே நீங்களே பொது சேவைன்னு நினச்சிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போயிடுறீங்க. அப்புறம் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வாட்ஸ்அப்பில் ஒரு டிபியை செட் பண்ண வேண்டியது, ஸ்டேட்டஸை ஷேர் பண்ண வேண்டியது, ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஃபார்வர்டு வந்தால் அதை ஷேர் பண்ண வேண்டியது, இதெல்லாம் பண்ணிட்டா பொது சேவைன்னு நீங்களே நினச்சிக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், எங்களை என்ன தாண்டா பண்ண சொல்கிற? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அரசியலுக்குள்ளே வரணும். போராட்டத்துக்கு மட்டும் இல்லைடா, பொது சேவைக்கும். அரசியல் ஒரு சாக்கடை இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும். அரசியலை ஒரு ப்ரொஃபஷ்னல் கார்ப்பரேட் செட்டப்பாக நம்ம உருவாக்கி காட்டணும். அரசியல் பணம் சம்பாதிக்கிற இடம் இல்லை அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். பொது உடைமை அரசியல், அதாவது சோஷியலிசம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணுங்கள். நீ மூச்சு பிடிச்சி டைலாக் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் பாசிபிளே இல்லைடா. கரெக்டு தான் மாம்ஸ், அண்ணன் சொல்கிற விஷயம் என்னவோ நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இதில் சினிமா டைலாக் தான் யூஸ் ஆகும். ஏய், எவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன், கிண்டலாடா பண்ணுற? நீ கிளம்புடா ஃபஸ்ட்டு, போய் ஏதாவது வேலை இருந்தால் பாடுறா, போடா. எனக்கு என்னென்ன வேலை? பைக் எடுத்துமா, ரவுண்டு போனோமா, யூடர்ன் எடுத்துமான்னு வந்துட போகிறேன். ஏதோ பண்ணுங்கடா, நான் நிம்மதியாக கொஞ்சம் அந்த டிவியை பார்ப்பேன்டா, என்னை ஃப்ரீயாக விடுங்கடா. அண்ணே. என்னடா பேசும்போது பொது உடம்புல ஒரு மேட்டர் சொன்னீங்களே? ஆமாம். அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? எதுக்கு? இல்லை, நாளைக்கு ஒரு ஆன்லைன் ஆடிஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் சொன்ன மேட்டரை டேரக்டர்கிட்ட அப்படியே பேசி காமிச்சா ஈஸியாக சான்ஸ் கிடச்சிடும் தோணுது. என்ன சொல்கிறீங்க? மரியாதையாக கிளம்பிடு, அடி வாங்காத. டேய்,
அவன் ஃபியூச்சர் அரசியல்வாதிடா, அதான் கேட்குறான்ல பொது உடைமை அப்படின்னா என்னன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பாருப்போ. போடா. அடுத்த தம்பி, அப்பா இருக்காங்களா? அங்கிள், நீங்கள்? நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான்ப்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போகலாம்னு. அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க அங்கிள், நீங்கள் வந்து உள்ளே உட்காருங்க. ஓகே. உங்கள் அண்ணன் பேசுகிற சத்தம் கேட்டது, உள்ளே இருக்காரா? இருக்கா அங்கிள். விக்னேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவர் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருந்தேனப்பா. ஓ அப்படியா? ஆ, உள்ளதான் இருக்கா அங்கிள். வாங்க விக்னேஷ், அங்கிள் வந்திருக்காங்க பாரு. ஆ சார், வாங்க சார், எப்படி இருக்கீங்க? என்ன விக்னேஷ், நான் நல்லா இருக்கேன்ப்பா. இப்போ எங்கே இருக்கீங்க சார்? ப்ரோ, நம்ம வீட்டில் தான் இருக்கார் ப்ரோ. டேய் சார், நீங்கள் வாங்க சார், உட்காருங்க சார். என்னப்பா காரசாரமாக ஏதோ ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது போல. பொது உடைமை அப்படின்ற வார்த்தைலாம் காதில் விழுந்ததுப்பா. அது மாதிரி அற்புதமான வார்த்தையெல்லாம் கேட்டு பல வருஷம் ஆச்சுப்பா. அது ஒன்றும் இல்லை சார், இப்போ இருக்கிற அரசியலில் பொது உடைமை கொள்கையே இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருக்கீங்க அங்கிள். செம. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாலு டைலாக் தரீங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு ஆடிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டேய் என்ன சொல்கிறாரு இந்த தம்பி? சார் அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் மேலே சொல்லுங்கள். வாங்கிக்கிறேன். என்னத்தை சொல்கிறதுப்பா, காமராஜர் காலத்திலேயே அரசியலுக்குள்ளே போய் பொது உடைமை கொள்கையோட பல விஷயங்கள் செய்யணும்னு ரொம்ப துடிப்பாக இருந்தோம்ப்பா. ஆனால் எங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு பணபலம் ஆள் பலம் இருக்கிற ஆளுங்கள்லாம் இன்னைக்கு அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்கிள், ஃபஸ்ட்டு இந்த பொது உடைமைனா என்னன்னு சொல்லுங்க. பொது உடைமை அப்படிங்கிறது மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சியாக இருக்கும்ப்பா. அதை இன்னொரு வகையில் சொல்லணும்னா சோஷலிசம், அதாவது சோஷலிச அரசு அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர் வர்க்கத்தோட தலைமையில் தான் அந்த ஆட்சி இருக்கும். அந்த ஆட்சி விவசாயிகள் கிட்டெல்லாம் ஒரு நல்ல வலுவான கூட்டணி வச்சுருக்கும். சொல்லப்போனால் போலீஸ் கூட மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. பணம்தான் பெருசு அப்படின்னு இல்லாமல் உழைப்பு தான் பெருசு அப்படின்றத அந்த சோஷலிச அரசு நடைமுறைப்படுத்தும். இந்த அரசில் வந்து தனியார் மயமாக்க கொள்கை இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கு மாறாக அரசுடைமையாக்கத்தான் பார்ப்பாங்க. மக்கள் எல்லாரையுமே சமமாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னா பார்த்துங்களேன். பணம் உடைமை எல்லாமே எல்லாருக்கும் ஈவனாக ஷேர் பண்ணுவாங்க. அதை இன்னொரு வகையில் இங்கிலீஷில் சொல்லணும்னா வெல்த் ஷேரிங், அந்த முறை தான்ப்பா இருக்கும். அதுதான்ப்பா சோஷலிசம். ஓ, இவ்வளோ மேட்டர் இருக்கா? சரி அங்கிள், நீங்கள் சொல்கிற இந்த சோஷலிசம் கொள்கை இது வரைக்கும் எங்கேயாவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? ஏய், எனக்கு தெரிஞ்சு சோவியத் யூனியன், இப்போ ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சோஷியலிசம் பாலிடிக்ஸ் கொண்டு வந்தாங்க. கரெக்டா சார்? கரெக்ட்ப்பா. 1917 அங்கே உழைக்கிற வர்க்கம் ஆட்சிக்கு வந்தது. அப்போது அங்கே இருந்த முதலாளி வர்க்கம்லாம் அவங்கக்கிட்ட இருந்த அதிகப்படியான சொத்துக்கள் எல்லாம் தானாக முன் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்போ தான் இந்த பொது உடைமை அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் உதயமாச்சு. சூப்பரு. அப்படின்னா இது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கணுமே? நல்லாவே பரவிச்சுப்பா. ஆகாவென்றிருந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாகவி பாரதியாரே இந்த சோவியத் புரட்சியை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடினார்னா பார்த்துக்கோங்களேன். இந்த சோஷலிசம் அந்த நாட்டுக்கு வந்த 10 வருஷத்தில் மக்களுக்கெல்லாம் மருத்துவம், கல்வி இதெல்லாம் ரொம்ப இலவசமாகவே கிடைச்சிது. குற்றங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிது. இன்னும் சொல்லப்போனால் இந்த அரசு வந்து தான் இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசியா கண்டத்தில் பல நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியட்நாம், லாவோஸ், ருமேனியா, ஹங்கேரி, போலந்து இந்த மாதிரி பல நாடுகளுக்கு அது இது நல்லாவே பரவிச்சு. செம்ம. ஆனால் இதை அப்போஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருந்திருக்கணுமே. கரெக்டாக சொன்னப்பா. இதை எதிர்க்கிறதுக்காகவே கேபிட்டலிசம், அதாவது முதலாளித்துவ கொள்கை கொண்ட நாடுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சது. அதனால் என்னாச்சுன்னா சோஷலிசம் வீழ்த்தப்பட்டு
மறுபடியும் அந்த கேபிட்டலிசம் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. சோசியலிசம் கடைசியில் ஒரு முடிவுக்கே வந்துடுச்சு. சரி அங்கிள், இப்போ நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா எந்த கட்சி இந்த சோசியலிசம் கொள்கையோடு இருக்காங்க? அடப்போப்பா, அந்த மாதிரி ஒரு கட்சியை தேடி தேடி தான் எனக்கு வயசே ஆயிடுச்சு. ஏன் அங்கிள், ஏன் எங்கள் மாமா கட்சி அது ஒரு சோசியல் சயின்ஸ் கட்சி தான். அந்த கட்சி பேர் கூட சூசா. டேய் சி, நிறுத்துறா, அசிங்கமாக இருக்கு. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த இடதுசாரிங்கன்னு இருக்காங்களே சார். இடதுசாரிகள், இடதுசாரின்னா லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு இருக்கிற கட்சி, கரெக்டா அங்கிள்? சரி, இவங்களுக்கு முதல்லருந்தே சொல்லணும் போல இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் அங்கிள். குட். அந்த கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணார்னா, அவருடைய ஃப்ரெண்ட் ஃப்ரெட்ரிஷ் எங்கெல்ஸ் அப்படின்றவரோட சேர்ந்து ஒரு அருமையான புத்தகம் எழுதினார். கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். அந்த புக்கு அது வரைக்கும் இந்த உலகத்தில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் என்னென்ன இருந்ததோ, கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் அர்த்தங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே தலைகீழாக புரட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஆட்சி, அரசு, அரசாங்கம் இந்த மாதிரி பொதுப்படையாக பேசுறது தப்பு. ஏன்னா முதலாளி வர்க்கம் அது வேற, எப்போவுமே கஷ்டப்பட்டு இருக்கிற தொழிலாளி வர்க்கம் எப்பவும் வேறு தான், ரெண்டும் வேற வேற தான்றத கார்ல் மார்க்ஸ் இந்த உலகத்துக்கு ரொம்ப அருமையாக புரிய வச்சார். அப்பத்திலிருந்து உலகத்தில் ரெண்டே ரெண்டு அரசியல் தான்ப்பா, ஒன்று இடதுசாரி அரசியல், இன்னொன்று வலதுசாரி அரசியல். விளக்கமாக சொல்லணும்னா, நாட்டோட சொத்துக்கள் எல்லாமே சமூகத்துக்கிட்ட இருக்கணும், பொதுப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இடதுசாரி அரசியல். அதுக்கு மாறாக முதலாளிங்க கிட்டேயே எவ்வளோ வேணால் சொத்துக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வலதுசாரி அரசியல். இந்த மாதிரி உலகத்தில் ரெண்டே ரெண்டு அரசியல் தான்ப்பா இருக்க முடியும். அங்கில், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நம்ம ஊரில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்கணும். ஆனால் நம்ம ஊரில் கண்டமேனி கட்சி இருக்கு. இதோ எங்கள் மாமா கட்சி சுசாமுகாலேருந்து சாமுகா, சீமுகா, கக்கா, காமுகான்னு பல கட்சிகள் இருக்கே. தம்பி இப்போதான் உருப்படியாக பேசியிருக்காரு. சரி அங்கிள், நீங்கள் சொல்கிற இந்த சோசியலிசம் அரசியல் வரணும்னா யங்ஸ்டர்ஸ் நாங்கள்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? உன்னதமான கேள்வி. நான் சொல்கிற இந்த நாலு விஷயத்தை இளைஞர்கள் பண்ணாலே போதும். ஒன்று, அரசியல் ஒரு சாக்கடை, சேரு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்காம இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரணும். அதுக்குள்ளே இறங்கி அதில் இருக்கிற அழுக்கை சுத்தம் செய்யணும். அரசியல் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சராக உருவாகணும். ரெண்டு, இளைஞர்களுக்கு அரசியல் பற்றிய ஒரு பேசிக் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு எம்சி, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, ஒரு தொகுதிக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படுது, இந்த மாதிரி தொகுதி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இளைஞர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன கேட்டால், இளைஞர்களுக்கு இப்போ இந்த மாதிரி அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு காலேஜ் ஸ்கூல் லெவல்லே ஒரு சப்ஜெக்டை வைக்கலான்னு நான் சொல்லுவேன். மூணாவது, இன்றைக்கி நம்மளை வந்து எலக்ட்ரானிக்ஸ் மீடியான்னு நம்ம சொல்கிறோம். மின்னணு ஊடகங்கள் நம்மளை டெய்லி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், நெட்ஃப்ளிக்ஸ், ஐபிஎல், டாஸ்மாக் இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் மொத்தமாக நம்ம இதிலேருந்து வெளியில் வரலனாலும் பரவாயில்ல, மொத்தமாக அதில் நம்ம மூழ்கிடக்கூடாது. நம்ம சுதந்திரத்துக்காகவும் உரிமைக்காகவும் எப்பவுமே நம்ம குரல் கொடுத்துட்டே இருக்கணும். நாலாவது, இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அங்கங்கே சில பிரிவினைவாத கும்பல் நம்ம இளைஞர்களோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் நம்மளை பிரித்து ஏவி விட்டுட்டு இருக்கான். அவங்கக்கிட்ட நம்ம இளைஞர்கள் சிக்கவே கூடாது. பொது உடைமை கொள்கையிலிருந்து நம்மளை தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போகிற விஷயம் அது. நம்ம இளைஞர்கள் அவங்கக்கிட்ட சிக்காமல் இருக்கணும். சில ஜாதி தலைவர்களாலும் சுயநலமான சில அரசியல்வாதிகளாலும் முன்னெடுத்துட்டு போகிற ஒரு டேஞ்சரஸான போராட்டம் தான் அது. எப்போவுமே நாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. அவங்க டார்கெட்டே இளைஞர்கள் தான், குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பொது உடைமை மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். இதில் ஜாதி, மதம், இனம் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான் நம்ம கொள்கையாக இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கு அங்கிள்.
ஆனால் இதெல்லாம் நடக்கணுமே. ஏன்டா நடக்காதுன்னு நினைக்கிற? அதுக்கு உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற கார்பரேட் சிட்டிசன்ஸ் பொலிட்டிக்கல் சிட்டிசன்ஸாக மாறணும். நாமெல்லாம் எந்த கட்சி பொதுவுடைமை கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாமே. ஸ்டூடெண்ட்ஸ், உன்ன மாதிரி என்ன மாதிரி வேலைக்கு போகிறவங்க, லேடிஸ், ஃபார்மர்ஸ், இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து எந்த ஒரு கட்சி எந்த ஒரு ஆட்சி பொதுவுடைமை கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு நாம் சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு எந்த கட்சி வேணால் ஆட்சிக்கு வரட்டும், அவன் 60% காசு கூட அடிச்சுக்கிட்டோம், நமக்கு ஒரு 40% நலத்திட்டம் பண்ணால் போதும்னு சொல்லி நாம் நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா. அது மட்டுமா? நமக்காக தான் அரசாங்கமே இருக்கிறதுன்றத மறந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கிட்டு குக்கர் வாங்கிட்டு ஓட்டு போடுற கேவலமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம டைவர்ட் ஆயிருக்குன்றது நல்லாவே தெரியுது. புரியுது அங்கிள், ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது, அரசியலில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாம் புரியுது. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கே, நாங்களும் 4 காசு பார்த்து செட்டில் ஆக வேணாமா? 100,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கே இப்போலாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதோ எங்கள் அண்ணன் அரசியலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், ஆனால் 40,000 ரூபா ஹவுசிங் லோன் கட்டுறான். இதில் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் வேறு. எங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன அங்கிள் பண்ணுறது? புரியுதுப்பா, எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி, டாக்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது அப்பப்பப்பா தலையே சுற்றுது. கமிட்மெண்ட்ஸை பற்றி நான் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எப்பப்பா நம்மெல்லாம் சேர்ந்து முன்னேறது? ஆ, அங்கே ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா ஹாட் கேஷ் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கான். நாம் இஎம்ஐ கட்டி கட்டி அவஸ்தப்பட்டுட்டு தானே இருக்கோம். இந்த நிலைமை மாறணும்னா நம்ம அரசியலை பற்றி புரிஞ்சுக்கணும். முதலாளித்துவ அரசியலை, ஆட்சியை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தவிர்த்துட்டு தொழிலாளிகள் விவசாயிகளை யார் ஆதரிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும். ஏன், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்காக நாம் பிரச்சாரம் கூட பண்ணலாம். இது நாம் அரசியலுக்கு வர படியாகவே, முதல் படியாகவே நாம் எடுத்துக்கலாம். சரியாக சொன்னீங்க சார். அந்த மாதிரி பொதுவுடைமை கொள்கையை ஃபாலோ பண்ணுற கட்சியை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அப்படி மட்டும் ஒரு கட்சி வந்துச்சுன்னா யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றினீங்கன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் போன்ற தன்னலமற்ற தலைவர்களோட அந்த எண்ணம் ஈடேறும். கண்டிப்பாக பண்ணுறோம் சார். இப்போ அரசியல் யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆச்சு, வீட்டில் தேடுவாங்க, வயசாகிடுச்சு பாருங்க. ஓகே சார், நீங்கள் கிளம்புங்க, அப்பா வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ண சொல்கிறேன். ரொம்ப நல்லது, சந்தோஷம், தேங்க்யூப்பா. அப்பா, நம்ம சொல்கிறத கேட்டு இந்த பசங்க அரசியலுக்குள்ளே வரணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியலுக்குள்ளே வரணும், கண்டிப்பாக வரணும். என்னென்னமோ சொல்கிறாங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. பாப்போம் இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு. அங்கிள் சொல்ற வச்சு பார்த்தா கூடி சீக்கிரம் பெரிய அரசியல் மாற்றம் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்குள்ள மாமா போட்டு தள்ளிட்டு எம்எல்ஏ ஆகி 4 காசு பார்த்தேன்டா சாமி.